ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிஷோ பக்கத்தில் உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா திருக்குறள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ நம்பர் 4. ஆல்ரெடி நம்ம 3 வீடியோ பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. இந்த 4th வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறையுடைமை. ஓகேங்களா? ஸோ நம்ம திருக்குறளில் நம்ம மொத்தம் 25 அதிகாரங்கள் நம்ம சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 25 வீடியோ பதிவு இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ 4th வீடியோ பதிவில் மொதல் திருக்குறள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் என்னது? பொறையுடைமை. பொறையுடைமைன்னா என்ன? சிங்கிள் லைனில் சொல்லணும்னு வச்சிங்களேன், பொறையுடைமை அப்படிங்கிறது மற்றவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தோன்னா பொறையுடைமை. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. என்னது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துபவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்புன்னு சொல்கிறாங்க. அகழ்வாரை அப்படின்னா வந்து தோண்டுபவர், நிலத்தை தோண்டுவாங்கள்ல. தங்க பாருங்கள், கீழே பிக்சர் வச்சுருக்கோம் பாருங்கள், நிலத்தை தோன்றுறாங்களா? ஸோ அப்போ நிலத்தை தோன்றுறாங்கன்னு சொல்லுவாங்க அகழ்வாரைன்னு சொல்லுவாங்க. இகழ்வார்னால் நம்மளை இழிவுபடுத்தி பேசுகிறவங்க, இகழ்ந்து பேசுகிறவங்க, இழிவுபடுத்தி பேசுகிறவங்க. ஓகேங்களா? ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வார்னு என்னது? தோண்டுபவர். அப்போ நிலத்தை தோன்றுறவங்கள தாங்குகிற மாதிரி. ஓகேங்களா? தாங்கும் நிலம் போல், அந்த நிலம் தானே தாங்குது. அந்த நிலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தோன்றுறாங்க. ஆனால் அவரையும் அந்த நிலம் தான் தாங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? அதான் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துபவரையும், அதாவது தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓகேங்களா? அதாவது தன்னை இழிவுபடுத்துகிறவங்களையும் நம்ம வந்து தாங்கிக்கிறத தலை சிறந்த பண்புன்னு சொல்கிறாங்க. அப்போ தலை அப்படின்னா அந்த இடத்துல சிறந்த பண்புன்னு அர்த்தம். இழிவுபடுத்துவோரையும் நம் பொறுத்துக்கொள்வதே சிறந்த பண்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அணி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஓமை அணி. ஏன்னா ஊமைப்படுத்தி தானே சொல்கிறாங்க. ஊமையினப்பா உன்னோட ஒன்று வந்து என்ன பண்ணிப்பாங்க, ஊமைப்படுத்தியிருப்பாங்க. சே, அந்த பொண்ணு பாரு லட்டு மாதிரி இருக்குது, அந்த பையன் பாடுறா என்னது, அந்த பையனுக்கு எதை சொல்லலாம், அந்த பையனை பாடுற சூரியன் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க, ஊமைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அது இப்படி தாங்கிறது மாதிரி நீங்களும் பொறுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊமை ஊமையம் ரெண்டுமே இந்த இடத்துல வருது. ஸோ அது என்னது நமக்கு ஊமையணி, உன்னோட என்ன பண்ணுவாங்க, ஊமைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஊமை அணியிலே வந்து பார்த்தோன்னா இன்னொன்று இருக்குது, எனது எடுத்துக்காட்டு ஊமை அணின்னு ஒன்று இருக்குது. அந்த எடுத்துக்காட்டு ஊமை அணியில் வந்து பார்த்தோன்னா உவம உறுப்பு வந்து மறைஞ்சு வரும், இதில் வந்து வெளிப்பட்டு வரும், அவ்வளோதான். அது ஒன்று ஒன்று மட்டும் தான் வித்தியாசம். உவமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஊமை அணிக்கும் என்ன வித்தியாசம்னா, உவம உறுப்பு வந்து பார்த்தோன்னா இதில் வெளிப்பட்டு வரும், அதில் வந்து பார்த்தோன்னா மறைஞ்சு வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? அது எப்படி ஊம உறுப்புனா என்னது நம்ம இடத்துல போல அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அப்போ அந்த போலன்னு வந்துட்டாலே அது ஊமை அணி தான். அப்படி வராமல் அந்த இடத்துல போலங்கிற மீனிங் வந்து இருக்கும், ஆனால் அங்கே வார்த்தையாக இருக்காது. பட் அந்த மீனிங் வந்து சென்டென்ஸில் வந்து போலங்கிற மாதிரி அது வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும், இல்லைனாலுமே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி மறைஞ்சு வர்றது வந்து எடுத்துக்காட்டு ஊமை அணின்னு சொல்லுவாங்க. இதே அதிகாரத்தில் இன்னொரு திருக்குறளில் எடுத்துக்கட்டு ஓமையணி வரும், அதை நான் வரும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? அதேமாதிரி ஒவ்வொரு குரலுக்கும் கீழே வந்து அணி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்னென்ன குரலும் கீழே வந்து புக்கில் அணி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அணியே வருது, இனி வரக்கூடிய அதிகாரத்தில் தான் அணிகள் நிறைய வரும், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ இதில் இன்னொரு இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு சிறகடிக்காசின்னு ஒரு சீரியல் வந்து விஜய் டிவியில் போகும். ஓகேங்களா? அந்த சீரியலில் அது தெரியலான்னு பரவாயில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? என் வீட்டில் பார்ப்பாங்க. அதில் வந்து இந்த மாமியார் வந்து மருமகள், இந்த மருமகள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நாமளே பொறுமை இழந்துருவோம். ஓகேங்களா? நான் பார்க்க மாட்டேன்ப்பா, வீட்டில் பார்ப்பாங்க. நம்ம கண்ணில் பார்ப்போம்ல, சாப்பிட்றப்ப பார்ப்பாங்க. ஏதாவது பார்க்குற போது இந்த அம்மா ஏகப்பட்டதாக வந்து பார்த்தோன்னா, ஏதோ இந்த பொண்ணு ஏழை விட்டு பொண்ணு, இந்த ஏழை விட்டு மருமகள் வந்ததுமே இந்த அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் வந்து நம் மருமகளை வந்து பார்த்தோன்னா கண்ட மீனிக்கு திட்டுவாங்க, எதோ சொல்லி பேசுவாங்க. ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களாம் இந்த மாமியாரில் இருந்தானே நேரம் வேறு மாதிரி சண்டை நடந்திருக்கும். பட் இந்த பொண்ணு ரொம்ப பொறுமையாக இருக்கும். இருந்தாலுமே அது பின்னாடி வந்து பார்த்தோன்னா அதுக்குண்டான அந்த பொறுமைக்குண்டான ஒரு பண்பு வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக்கொள்வதே சிறந்த பண்பு. அதை பொறுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அந்த மாமியார் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவ்வளோ இது பண்ணாலுமே அவங்க மாமியார் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, மாமனார் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த தெரிஞ்சுங்க, இந்த நாடகம்லாம் பார்க்க மாட்டாங்க சார். பரவாயில்ல, நாடகத்தை பார்க்காதீங்க, இது ஒரு கேரக்டராக தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் ஒரிஜினலாக யார் வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து நம்ம பிக்சர் எடுத்து வச்சோம்னா அடுத்த சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று.
ஸோ பிறர் செய்யும் துன்பத்தை இதில் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குரல் ஃபுல்லாகவே ஒருத்தருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாங்கிக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப எல்லாத்துலேயுமே, இந்த 10 குரல்லையுமே அதே தான் இருக்கும், வேறு எதுவுமே வித்தியாசங்கிறதுலாம் எதுவுமே இருக்காது. 10 குரல்லையுமே அதே விஷயத்தை தான் திரும்ப 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 சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது என்ன தெரியுமா, அந்த துன்பத்தையே மறந்து விடுதல். ஸோ மற்றவங்க வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, ஓகே, அந்த கஷ்டத்தை வந்து பொறுத்துக்கிறதுன்னு ஒன்று, அது ஒரு பண்பு தான். ஆனால் அந்த கஷ்டம் நம்ம கொடுத்ததையே நம்ம மறக்கிறதுங்கிறது பார்த்தியா, அது அதை விட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து இந்த மருமகள் வந்து பார்த்தினா, இவங்க என்ன குடும்பம் பண்ணாலுமே அதை பொறுமையாகவும் இருப்பாங்க, அதை மறந்துடும் மறந்துடுவாங்க, அதை பற்றி ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. சரி, இதில் வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து டாக்டர் ஊசி போடுவார், நம்ம அழுவோம், என்னடா டாக்டர் போட்டு நம்மளை கொடுமைப்படுத்துகிறாரு துன்பப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு, ஓகேங்களா. பட் அந்த ஊசி போடுறப்ப கண்ணை மூடிக்கிட்டு கையை இறுக்கிட்டு பல்லை கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்படி ஊசி குத்திட்டாருன்னு அவன் மேலே கோவப்படுறதுல அர்த்தம் கிடையாதுல்ல, அதை மறந்தும் மறந்துடணும். ஏன்னா அவர் நமக்கு நல்லது தான் செய்கிறாருன்னு நினச்சி நம்ம அதை மறந்துடணும். அடுத்த டைம் போகும்போது அந்த உடம்பு சரியில்லைன்ற அதே டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம அந்த டாக்டரை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம விரோதியாக பார்க்கக்கூடாது. சின்ன குழந்தைங்களாக சொல்கிறேன், அந்த டாக்டர் வந்து ஐயோ இவர் தானே என்ன ஊசி போட்டு கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. அதான் பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்துக்கொள்ளுதல் சிறந்தது. ஊசி போடுறப்ப அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே வழியை பொறுத்துக்கிறது ஓகே தான். அதை விட பெஸ்ட் என்னென்னா, டாக்டர் நமக்கு நல்லது தான் பண்ணுறாரு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை மறந்துடணும். அதனை விட சிறந்தது அது துன்பத்தை மறந்து விடுது, ஓகேங்களா. அதான் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ அந்த குரல்லே நமக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிருது, ஓகேங்களா. ஓகே, அடுத்தது, இன்மையுள் இன்மை விருந்தோரல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மைனா வறுமை, அது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இன்மையுள் இன்மை விருந்தோரல், அதாவது விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை. இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்களை வந்து பார்த்தினா ஒரு சந்தோஷத்தோடு வந்து வெல்கம் பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வீட்டில் வறுமை இருந்துன்னு வச்சுக்கலாம், நமக்கு ஒரு மாதிரி மனசு, ஐயோ கெஸ்ட்டெலாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம பணிவிடைகள் செய்யணும், அதுக்கு உண்டான வீட்லேயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், ரொம்ப கடலில் இருக்கும், நாமளே ஒரு வேளை சாப்பிட தான் சாப்பிட்றோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த இது இருக்கும் பார்த்திங்களா. அதான் சொல்கிறாங்க, விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். வறுமையிலே ஒரு கொடிய வறுமை என்ன, இப்போ நாமளே வறுமையில் இருக்கோம், திடீர்னு வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அது இன்னமும் கொடுமையாக இருக்கும்ல. அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமை. ஸோ விருந்தினரை வந்து வரவேற்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா ஆல்ரெடி நாமளே வறுமையில் இருக்கோம், அதுவும் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், வறுமையிலேயே கொடிய வறுமையாக போயிடும். அது மாதிரி அறிவு இல்லாதவங்க நமக்கு செய்யக்கூடிய தீங்கை நம்ம பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமையிலேயே சிறந்த வலிமைன்னு சொல்கிறாங்க. அறிவு இருக்கிற அறிவற்றார் அறிவில்லாதவங்க நமக்கு செய்யக்கூடிய தீங்கை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் சாதாரணமாக வலிமையாக இருக்கிறத விட இன்னமும் பெஸ்ட்டான வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், போலங்கிற அந்த ஊம உருபு வராது. இன்மையில் இன்மை விருந்தோரல் வன்மையில் வன்மை விருந்தோரல் போல அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து ஓமேனி, போலன்னு இங்கே வரல. ஆனால் போலன் வலினாலுமே போலங்கிறதுக்கான மீனிங் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், அதுபோல் இன்டைரக்டாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. அதனால தான் அந் இது வந்து என்ன சொல்கிறாங்க, எடுத்துக்காட்டு ஓமேனின்னு சொல்கிறாங்க. இன்மையில் இன்மை விருந்தோரல் வன்மையில் வன்மை மடவார் பொறை, ஓகேங்களா. ஸோ அந்த துன்பத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வறுமைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் படுத்தி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுங்க. இது மடவார்னா அறிவற்றார் பாருங்கள், அறிவற்றார் செய்யும் தீங்கு மடவார் அறிவற்றார், ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இலை வாங்கி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இது ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்கும்ல, அப்போ அதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. நம்மளே வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றது பெரும் கஷ்டமாக இருக்கும்போது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் வந்து நம்ம நண்பன் படத்தில் ஜீவா வீட்டுக்கு வந்து விஜயும் ஸ்ரீகாந்தும் சாப்பிட போவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து புலம்புவாங்க, தக்காளி 7 ரூபா அப்படின்ட்டு. ஜீவா வந்து கோச்சிட்டு போயிடுவோம். இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம், அவங்க அப்பா படுத்த படுக்கையாக இருப்பார், அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்ருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த பிக்சர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா அந்தளவுக்கு வீட்டில் வறுமையாக இருப்பாங்க. ஐயோ கெஸ்ட் வேறு வந்துட்டாங்களேன்னு அவங்க அம்மா வந்து புலம்பிக்கிட்டே, தக்காளி இந்த ரேட்டு அது அந்த ரேட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி, ஓகே. அடுத்தது, நிறையுடைமை நீங்காமை வேண்டின், என்னது, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். என்ன சொல்கிறாங்க, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காந்து இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். ஸோ நல்ல குணங்கள் நம்மகிட்டருந்து போகக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கும்,
நல்ல குணங்கள் இருக்கும், குவாலிட்டி இருக்கும். அது நம்மக்கிட்ட நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இல்லை என்ன ஆகிடும், இப்போ நம்மளை வேணால் ஒருத்தர் சீன்றான், நம்ம பொறுமையை இழந்து நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம சண்டை போடுவோம், சண்டை போட்டால் கை கலப்பாகும், அப்புறம் கோவத்தில் கெட்ட வார்த்தை பேச வரும், அது என்ன ஆகும், நம்ம அப்புறம் கேஸ் ஆகும், ஸ்டேஷனுக்கு போவோம். அப்போ நம்ம என்ன ஆகிடுவோம், அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு குணங்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதான் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். அதான் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை, நிறைனா சால்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, அதாவது நல்ல குணங்கள், நல்ல குணங்கள் நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை என்னது, நமக்கு பொறுமை, பொறையுடைமை என்னது, பொறுமை போற்றி ஒழுகப்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து வடிவேல் ஒரு இடத்துல வந்து கோவப்படுவார். இந்த அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவன் சொல்லுவார், அந்த இந்த சீன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கோவப்பட்டு அப்படி பல்ல கடிப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை, ரொம்ப கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு, டைலாக் தான் சார் ஞாபகம் வச்சுங்க. பொறுமையாக இருக்கணும், பொறுமை இழந்துட்டோம்னா என்ன ஆகும், அந்த இடத்துல சண்டையாகிடும், கைகலப்பாகும், அப்புறம் கோவப்படுற மாதிரி ஆகிடும், அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அடிதடி ஆகிடும் ஓகேங்களா. அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பொறுமையாக இருக்கணும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஐந்தாவது, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஸோ மற்றவங்க நமக்கு ஒரு தீங்கு செய்கிறாங்க, அது நம்மளால் பொறுத்துக்கவே முடியல ஓகேங்களா, பொறுத்துக்கவே முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை என்னையாடா நீ அடித்தா, என்னையாடா நீ திட்டின அப்படின்ட்டு நாம் கல் எடுத்து அவன் மண்டையை உடச்சிட்டுன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும், என்னடா அவன் இப்படி அப்படின்னு சான்றோர்கள் வந்து நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐயா வந்து திருவள்ளுவர் ஐயா வந்து அந்த காலத்தை எழுதிட்டு போயிட்டார். பட் இந்த காலத்தில் வந்து இது செட் ஆகுமான்னு தான் தெரில. ஏன்னா ஒரு சில திருக்குறள்லாம் நம்ம சொல்லும்போது எப்படி இந்த காலத்துக்கு இது செட் ஆகும், ஒருத்த வந்து நம்ம சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு கடுப்பாகுமாகாதா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எவ்வளோ தூரத்தை நம்ம பொறுமையாக இருக்குது, நம்ம இழிச்ச வாயை நினச்சிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வேறு வழி இல்லை. பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வன் சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் சரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கு, பொறுத்துக்கிட்டீங்கன்னா சான்றோர்கள் ஓகேங்களா, அதாவது பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லடா இந்த பையன் பாரு, அந்த அவங்க எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் அவன் பொறுமையாக இருக்கான் அப்படின்ட்டு. எல்லா இடம் ஆனால் எல்லா இடத்துலையுமே இது செட் ஆகாது, பட் மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுத்துக்கு பொறுமையாக போகிறது தான் நல்லது, அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நல்லது தான் ஓகேங்களா. ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக்கொள்வேன். அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களோட பெரியவங்களோட மனசில் வந்து நீங்காத இடம் பிடிச்சிருவாங்க. அதான் பொன்போல், ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இந்த பொன்போர் பொதிந்தனாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், ஞாபகத்துக்கு வந்துடணும் ஓகேங்களா. சரி ஓகே, இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா. என்ன எக்ஸாம்பிள், இதுக்கு எந்த பிக்சர் வச்சேன், மாற்றி வச்சுட்டோம், இவங்க கீழே பார்க்கலாம், என்ன இல்லை சூரிய வம்ச பிக்சராகவே இருக்குது, வச்சுக்கோ சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிட்டேன்னா. ஓகே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிக்சர் பாருங்கள், இந்த ரெண்டு பிக்சரில் இந்த ஃபஸ்ட்டு இந்த பிக்சர், இது ஒரு பிக்சர்ப்பா, இந்தா இது ஒரு பிக்சரு, இது ஒரு பிக்சரு. ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரத்குமார், அப்பா சரத்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையனை பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் பையன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது, வீட்டை விட்டு ஒதுக்கி இருப்பாங்க, தங்கச்சி கல்யாணத்துக்கு தங்கச்சி கல்யாணம் கூட சொல்ல மாட்டார், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப கூட என் குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ ஒரு லாலலாலான்னு ஒரு மியூசிக்கு போகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவார், இவருக்கு வந்து பார்த்தோன்னா கஷ்டத்தை தான் கொடுப்பார், ஆனால் இதுவே பின்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த கஷ்டத்தை இப்போ தாங்கிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருப்பார். எனக்கு பொறுமைங்கும் போது இந்த சூரியவம்சில் இந்த சரத்குமார் ஞாபகம் தான் வந்துச்சு. அதே சரத்குமார் வந்து பார்த்தோன்னா பின்னாடி வந்து அவங்க அப்பா பெருமைப்படுற மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இலவச மருத்துவமனையை கட்டி அவங்க அப்பாவை பற்றி பெருமையாக பேசுவார். அப்போ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இவன் பொறுமையாக இருந்ததுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கான் பாருன்ட்டு. இவங்களோட மனசில் வந்து இவன் வந்து இப்போ என்ன ஆகிட்டான், பொன்போர் பொதிந்து அந்த தங்க மாதிரி ஆகிட்டான், பொன்போல் அப்படிங்கிற மாதிரி. இதே அந்த இடத்துல கோவப்பட்டு ஏதாவது சண்டை போட்டிருந்தான்னா வேறு மாதிரி ஆயிருக்கும். இப்போ பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு நற்பலன் வந்து பின்னாடி வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா மனசில், அப்பா அம்மா மனசில், அதாவது சான்றோர்கள் சான்றோர்கள் மனசில் வந்து பார்த்தோன்னா பொன்போல் பொதிந்திருக்கான் ஓகேங்களா. ஸோ இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஒருத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும்.
அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். இதே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ சின்ராசு இந்த சூரியவம்ச படத்தை சின்ராசு, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாமன் பொண்ணு தான். ஆனால் இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கும், இவன் அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டான். ஆனால் ரொம்ப அன்பாக பாசமாக வந்து பார்த்தீங்கன்னா காதலிப்பான். ஏன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, நான் என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் படிப்பண்ண, ஏன் படிப்பண்ண அப்படின்ட்டு ஒரு மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க. அது வந்து ரொம்ப வருத்தமாகிடும். இவங்க அப்பாட்ட போயிட்டு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு, இவன் வந்து பொண்ணை பிடிக்கலைங்க மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ட்டு அப்பவும் அந்த பொண்ணை வந்து தான் காப்பாற்றி விடுவான். அதனால் தான் அவங்க அப்பா வந்து பேச மாட்டான். ஓகேங்களா? அதான் இந்த இடத்துல என்னென்னா, சரி அவங்க அப்பா வந்து பேச மாட்டாங்க சொல்லிட்டு பேச மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்னென்னா, பொறுமையாக இருப்பான். பொறுமையாக சரத்துக்குமார் இருந்ததுனால தான் தேவயானி மாதிரி கலெக்டர். ஏன்னா அதுக்கப்புறம் தேவயானி தான் கல்யாணம் பண்ணிப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா தேவயானி வந்து கலெக்டர் ஆகிடுவாங்க. அப்போ பொறுமையாக இருந்ததுனால தான் இந்த பொண்ணை விட கலெக்டர் பொண்ணே கலெக்டரே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னமும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க இந்த படத்தில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக அது இதுன்னு பேசிட்டு இருந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு வேலையிலேருந்து அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணே வந்து திரும்பவும் சரத்துக்குமார்கிட்டே வந்து வேலை கேட்குற மாதிரி, சரத்குமாரோட கம்பெனிலேயே, ஏன்னா சரத்குமார் பெரியலாயிடுவான், சரத்குமாரோட கம்பெனிலே வேலை வந்து கேட்குற அளவுக்கு வந்து சரத்குமார் வளர்ந்துருவான். ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, என்ன தெரிய வருது, பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, இப்படிலாம் பேசுதேன்னு சரத்குமார் வந்து அப்பயே அடிச்சிருந்தார்னு வச்சுங்க, அது ஒரு நாள் தான் சந்தோஷம். ஓகேவா? ஆனால் அது வந்து பொறுத்து பொறுமையாக இருந்ததுனால தான் அவங்க வாழ்நாள் முழுதும் அதனை பொறுத்து கொண்டவரினுடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும்னு சொல்கிறாங்க. யாராவது உங்களை வந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே திட்டிடுவீங்க, இல்லை அடிச்சிடுவீங்க, இல்லை சண்டை பயங்கரமாக நடக்கும். ஆனால் அது ஒரு நாள் தான் உங்களுக்கு சந்தோஷம். என்ன அவன் திட்டான், நான் அவனை திட்டிட்டேன், அவ்வளோதான், அது ஒரு நாள் தான் சந்தோஷம். ஆனால் அதை பொறுத்துக்கிட்டவருடைய புகழ் வந்து பார்த்தோன்னா உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்குன்னு சொல்கிறாங்க. அதான் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், ஒருத்தார்க்கு ஒரு நாளைன்னு நடத்து, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், ஒரு நாள் தான் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையாக புகழ். ஓகேல, பொன்றும் துணையும் அப்படின்னா வந்து உலகம் உள்ளவரை, உலகம் உள்ளவரை புகழ் நிலைத்து நிற்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், அறநல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. சரி, திறநல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும், அதாவது செய்யவே கூடாத ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வந்து ஒருத்தர் செஞ்சிட்டாங்க, அப்படி செஞ்சுமே கூட தனக்கு செய்தாலும் தான் அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. ஸோ நமக்கு வந்து ஒருத்தர் வந்து என்னடா இந்த அளவுக்கடா என்ன வந்து நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்மளை வந்து ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது, அப்படி கஷ்டப்படுத்தினாலும் அதுக்காக வருத்தப்பட்டு, ஓகேங்க, அதுக்காக வருத்தப்பட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா அவங்கள பழி வாங்கினதுக்கோசரம் வந்து பார்த்தோன்னா இந்த அறத்துக்கு மாறான செயல்கள், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ட்டு அறத்துக்கு மாறான செயல்கள் வந்து செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பார்க்கிங்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த படத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். இவன் அவனை அவர் பழி வாங்குது, அவனை பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த திருப்பாச்சி படத்தில் கூட இது வந்து பார்த்தோன்னா நண்பனை வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணிவிடுவாங்க வில்லன்கள். அதுக்காகவே வந்து என்ன பண்ணுவார், கொலை பண்ண எல்லா அடியாட்கள் எல்லா ரவுடிங்லேயும் வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணுவார், பழி வாங்குறதுக்காக கொலை பண்ணுவார், பயங்கரமாக கொலை பண்ணுவார். அந்த திருப்பாச்சி படத்தில் அந்த ஃபஸ்ட்டு சீனே இதுதான். ஓகேங்களா? சரி, இந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் செய்யத்தகாத துன்ப செயல்கள் பிறர் தனக்கு செய்தால், செய்யத்தகாத துன்ப செயல்கள், அதாவது தன் நண்பனையே கொலை பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அதுதான் அதுக்கு வருந்தி அதுக்கு அந்த நண்பன் செத்து போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அறத்துக்கு மாறான செயல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவங்கள போய் கொலை பண்ணுறது, அப்படி கொலை பண்ணவங்களை திரும்ப போய் கொலை பண்ணுறது, அறத்துக்கு மாறான செயல்கள் அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது, செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்போ என்ன சொல்கிறது, விஜய் பண்ணது தப்புங்கிறார் ஐயா. ஓகேங்களா? அப்போ திறன் நல்ல அப்படின்னா இந்த இடத்துல என்னது, செய்யத்தகாதன்னு அர்த்தம், திறன் நல்ல தற்பிறர் செய்யினும் நோன்னுனா துன்பத்துக்கு வருந்தின்னு அர்த்தம், அறநல்ல செய்யாமை நின்று அறனு தாண்டி, அதாவது அறனுக்கு மாறான செயல்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்று. ஸோ அந்த குரல் பார்க்கும்போது நமக்கு ஓரளவு மீனிங் புரிஞ்சிருது. ஓகேங்களா? அடுத்து, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல், செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். ஸோ மிகுதியான்னா மனசெருக்கால்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மிக்கவை அப்படின்னா தீமை, தகுதியான்னா பொறுமையால், அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க,
இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ரன்னிங் ஓடிட்டுருப்பாங்க, மாரத்தான் போட்டி வந்து இருக்கும் அந்த சீன் பார்த்துருப்பீங்க. பார்க்கல நான் சொல்கிறேன் பாருங்கள், ரெண்டு பேர் கிளைமேக்ஸில் ஓடுவாங்க, இன்னொரு ஒரு ஒரு இருபதுமே ஒரு ஓகே ஒரு 5 கிலோமீட்டர் தான் இன்னும் இருக்குது. மாரத்தான்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், 15 கிலோமீட்டர் ஓட்டாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓடுறாங்க. அப்போது வந்து ஒரு 3 பேர் தான் வராங்க, ஏன்னா மீது எல்லோரும் அங்கங்கே நின்றுட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. 3 பேர் தான் காம்படிஷன் கடைசியாக அந்த 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அதுலேருந்து இவன் என்ன பண்ணுவான், காலை குறுக்கால் விட்டு சிவகாரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுருவான் இவன் வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அவன் திரும்பவும் எந்திரிச்சு பொறுமையாக ஓடி வந்து வின் பண்ணுவான். அதான் சொல்லுவாங்க, செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். விழுந்ததுக்காக திரும்ப ஓடி வந்து இவன் வந்து இவன் காலை தட்டி விடலை, அவன் திரும்ப எந்திரிச்சு பொறுமையாக எதை பற்றி கண்டுக்காமல் அவன் பாட்டு ஓடி வந்து கடைசியாக என்ன பண்ணிட்டான், வின் பண்ணிட்டான். தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளப்பட வேண்டும், பொறுமையில் தான் வெற்றி கொள்ளுமே தவிர திரும்பவும் அவனுக்கு நம்ம போய் தீங்கு செஞ்சு அந்த வெற்றி நம்ம படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல், தன்னோட தகுதினா இந்த இடத்துல பொறுமைன்னு சொல்கிறாங்க. இப்போ தகுதியான் அப்படின்னா பொறுமையால், மிகுதினா என்னது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, ஓகேங்களா, ஓகே மனசளவில் கஷ்டத்தை கொடுக்கறது. ஓகே அடுத்தது, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிருப்பர், எனது நோர்க்கிருப்பவர், ஓகேங்களா. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிருப்பவர், அதாவது வரம்பு கடந்து பேசுவோருடைய தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினரும் மேலானவர்னு சொல்கிறாங்க. துறந்தார்னா இந்த இடத்துல பற்றினை விற்றவர்னு சொல்கிறாங்க, இறந்தார்னா வரம்பு கடந்தவர், இறந்தார்னது வரம்பு கடந்தவர், வரம்பு மீறி பேசுகிறவங்க, இன்னானா தீய, நோர்க்கிருப்பவர்னா பொறுப்பவர்னு அர்த்தம், நோர்க்கிருப்பவர் அப்படின்னு பொறுப்பவர். அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துலனா, வரம்பு கடந்து பேசுவாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா சரத்குமார் வந்து என்ன பண்ணுவார், அவங்க பையனை தேவயானியை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுனால அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா கோவப்பட்டு இவன் ஒரு உதவாக்கிற இதை கட்டிட்டு வந்த அது ஒரு உதவாக்கரை இந்த ரெண்டு உதவாக்கரையும் சேர்ந்து உருப்பிடாமல் தான் போக போகுதுன்ட்டு சாப்பிடுவார், ரொம்ப என்னென்னமோ பேசுவார். அதான் பாருங்கள், வரம்பு கடந்து பேசுவோருடைய தீய சொற்களையும் பொறுத்து கொள்வாரே, ஆனால் அப்படி பேசியுமே அவங்க பையன் மகன் சரத்குமார் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அமைதியாக காமாக தான் இருப்பார், ஆனால் பின்னாடி வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ரீச் ஆகிருப்பார். அதான் வரம்பு கடந்து பேசுவோருடைய தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினரும் மேலானவர், துறவின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள விட மேலானவர்கள் வந்து பார்த்தோன்னா இவங்க தான். ஒருத்தர் வந்து வரம்பு கடந்து நம்மளை வந்து ஒருத்தர் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா கெட்ட வார்த்தையிலே நம்மளை திட்டுறான், பயங்கரமாக கண்டபடி திட்டுறான், நாம் எடுத்து அவனை திட்டுறதுக்கு இல்லாமல் நம்ம பாட்டு பொறுமையாக போகிறதுங்கிறது பற்றற்ற துறவியினரும் மேலானவர்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சீன், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் நீங்கள் டைரெக்டாக திருக்குறள் பார்த்து நீங்கள் இந்த மீனிங் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே தான், ஓகேங்களா. அடுத்தது, உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின், அதாவது உண்ணாது நோற்பார்னா என்னது சாப்பிடாமல் நோன்பு கொண்ட நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, ஓகேங்களா. அப்போ உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரினுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர். நீங்கள் வந்து சாமிக்காக விரதம் இருப்பீங்க, சாப்பிடாமல் விரதம் இருப்பீங்க, ஓகேங்களா. பெரியவங்களாம் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, அந்த பெரியவங்களை வந்து விரதம் இருக்கிற அந்த பெரியவங்களை விட நம்மளை ஒருத்தர் எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு தீய சொற்களோ இல்லை கெட்ட வார்த்தையோ சொல்லி நம்மளை ஒருத்தர் திட்டாங்க, அதெல்லாம் அந்த வந்து பொருட்டாக எடுத்துக்காமல் தாங்கிக்கிற அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த சாப்பிடாமல் விரதம் இருக்கிறத விடவே மேலானவர்கள் சொல்கிறாங்க. உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெருவிகளை விட தம்மை இகழ்வோரினுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர்னு சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் போய் விரதம் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக இருந்துட்டு போயிடலாம், ஆனால் இன்னொரு திட்டுறதை நீங்கள் கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கிறதுங்கிறது தான் இருக்கிறதுலே பெருசுன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக எப்பா விரதம் இருக்கிறது எப்படி வேணால் 10 நாள் கூட விரதம் இருக்கலாம்ப்பா, ஆனால் 10 நிமிஷம் ஒருத்தர் நம்மளை கண்டபடி திட்டுறான், நம்ம எதுவுமே பேசாமல் ஊமையாட்டம் உட்காந்துருக்கிறதுங்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள் விரதம் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து அதான் சின்ராஸோட அதாவது சரத்குமாரோடைய மாமன் பொண்ணு, இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இது யாருன்னு கேட்கும்போது இது ஜஸ்ட்டு வந்து எங்கள் அத்தான் தான், சரி வேலைக்கார மாதிரி தான் அப்படின்பாங்க. ஒன்று தேவயானி கோவம் வந்து இவர் வந்து பார்த்தோன்னா பெரிய ஜென்டில்மேனு, மற்றவங்களாம் வந்து வாழ்க்கையை பிச்சையாக போட்டிருக்காங்கன்ட்டு தேவயானி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஜாடமாடே இந்த பொண்ணு கலாச்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துலையுமே சரத்குமார் வந்து பொறுமையாக தான் அமைதியாக சைலண்டாக தான் இருப்பார், ஓகேங்களா. அதான் இன்னும் நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே சாமி கும்பிட்றாங்களா,
பெரியவங்க வந்து சாமி கும்பிட்றாங்களா விரதம் இருந்து, அதை விட பெருசு வந்து பார்த்தோன்னா கீழே வந்து பார்த்தோன்னா சரத்துக்குமார் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறது தான். ஓகேங்களா? சரி ஓகே, அவ்வளோதான். ஸோ டோட்டலாக வந்து 10 குரல் முடித்தாச்சு. ஓரலாக சொல்கிற மாதிரிங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் ஏண்டா உன்னையே நான் தான் தாங்குறேன், நீ என்னையே திட்டுறியடா இழிவிச்சொல்கள், அதே மாதிரி தம் இகழ்வாரை பொறுத்தல் தலை எழுதி நமக்கு ஓமையினி. ஓகேங்களா? அடுத்து பொறுத்தல் இறப்பினும் என்றும். ஸோ மற்றவங்க நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும்போது அதை பொறுத்துக்கிறது ஓகே தான், அதை விட மறக்கிறதுங்கிறது அதை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம விருந்தினர் வந்து வீட்டுக்கு வரும்போது வரவேற்க முடியாத நிலை வந்து வறுமையிலும் வறுமை. அது மாதிரி அறிவில்லாதவங்க நமக்கு ஏதாவது செய்கிறாங்க, தீங்கு செய்கிறாங்கன்னா அதை வந்து பொறுத்துக்கிறது வந்து அந்த வலிமையிலும் வலிமைன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஓமேனி. ஸோ நற்குணங்கள், நல்ல நல்ல குணங்கள் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா நீ வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பொறுமை சாமி, பொறுமை பொறுமை அப்படிங்கிற மாதிரி. பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், ஆனால் பொறுத்துக்கிட்டவங்களை வந்து பார்த்தோன்னா பொன் போல் மதித்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சீன் தான். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்று போல் துணையாக புகழ். அதாவது பிற செய்ய தீங்குக்கு நீங்கள் உடனே பழி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் அது பொறுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா புகழோடு இருப்பீங்க இந்த உலகம் நிலைத்து நிற்கும் வரை. செய்யத்தகாத செயல்கள் வந்து பார்த்தோன்னா பிற தமக்கு செஞ்சாலுமே அதை பொறுத்துக்கிட்டு அமைதியாக போயிடணும், அது வருத்தப்பட்டுட்டு விட்டுருணும். அது நீ பழி வாங்குறவங்க பேரில் அரணுக்கு அரண் மீறி செஞ்சீங்க அப்படின்னா அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அரண் மீறி செய்யக்கூடாதுன்னு வருவர் சொல்கிறார். அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவள். நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுமையாக இருந்து அது மூலமாக வெற்றி கொள்ள வேண்டும். அதான் வந்து பார்த்தோன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். அடுத்தது துறந்தாரை தூய்மை உடையார் இறந்தார் பாய் இன்னா சொல் நோக்கியிருப்பவர். வரம்பு கடந்து ஒரு தீய சொல்கள் சொன்னாலுமே கூட அது பொறுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பற்றற்று துறவினும் மேலானவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நோன்பு இருக்கிறத விட மேலானது என்னதுன்னா மற்றவங்க நம்ம கஷ்டத்தை கொடுக்கும்போது பொறுமையாக இருக்கிறவங்க அதை விட மேலானவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பெரியவங்களை விட இவர் வந்து பெரியவர் அப்படி மாதிரி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த அதிகாரம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ இதிலேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோ பக்கம் உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.